திருச்சி மாவட்டம் சிறுகனூர் காவல் நிலைய ஆய்வாளராக பணிபுரிந்து வந்த மணிகண்டன்தான் தற்போது அதிரடியாக கட்டாய ஓய்வில் பணியிலிருந்து வீட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் சிறுகனூர் போலீஸ் நிலையத்தில் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்தவர்தான் மணிவண்ணன். இவர் இதற்கு முன்பு பணிபுரிந்த போலீஸ் நிலையங்களில் கட்ட பஞ்சாயத்துகள் செய்வது, குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவது, புகார் அளிக்கும் பெண்ணிடம் நள்ளிரவில் செல்போனில் புகார் குறித்து விசாரிப்பது போன்ற செயல்களிலும் ஈடுபட்டு வந்ததாக புகார்களும் எழுந்து வந்தன. மேலும் ஊரடங்கு காலத்தில் பொது இடங்களில் சுற்றிய இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து அதனை விடுவிக்க தனக்கு வேண்டிய ஒரு புரோக்கர் மூலம் பணம் பெற்றுக்கொண்டு பிடிப்பட்ட வாகனங்களை திருப்பி தந்ததாகவும் மக்களிடமிருந்து போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு புகார்களும் குவிந்தன. அத்துடன் திருச்சி பொன்மலை, பெரம்பலூர் டவுன் மற்றும் திருச்சி சிறுகனூர் ஆகிய இடங்களில் காவல் ஆய்வாளராக பணியாற்றியவர்தான் மணிவண்ணன். தன்னிடம் புகார் அளிக்க வரும் பெண்களிடம் செல்போன் நம்பரை வாங்கி கொண்டு நள்ளிரவு நேரத்தில் விசாரணை என்ற பெயரில் வரம்பு மீறி பேசுவது அவரது வழக்கம் என்றும், இவருக்கு ஒத்துழைக்காத பெண்களுக்கு தொல்லை கொடுப்பதோடு புகாருக்குள்ளான நபர்களுக்கே சாதகமாக வழக்கை முடிப்பதையும் வாடிக்கையாக வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. மணிவண்ணன் மீது பெண் போலீசாரிடம் வக்கரமாக பேசுவது உள்ளிட்ட ஏராளமான புகார்களும் உயரதிகாரிகளிடம் கூறப்பட்டுள்ளன. அண்மையில் சிறுகனூர் காவல் நிலையத்திற்கு புகார் கொடுக்க சென்ற பெண் ஒருவரின் செல்போனினை வாங்கி வைத்து கொண்டு இரவு நேரத்தில் வக்கரமாக பேசி தொல்லை கொடுத்ததோடு புகார் கூறப்பட்டிருந்த நபர்களுக்கே ஆதரவாக செயல்பட்டதாகவும், பாதிக்கப்பட்ட பெண் அப்போதைய திருச்சி சரக டிஐஜியான பாலகிருஷ்ணனிடம் நேரடியாக புகாரும் அளித்துள்ளார். இதையடுத்து அவர் மீது எழுந்த புகார் குறித்து டிஐஜி பாலகிருஷ்ணன் விசாரணை நடத்தி, அதில் அவர் அந்த ஒரு பெண்ணிடம் மட்டுமல்ல பலரிடமும் இதேபோல வம்பு செய்து வந்ததை கண்டறிந்தார். காவல் ஆய்வாளரான மணிகண்டன் தவறிழித்தது உண்மை என்றது உறுதியானதும், கடந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி அன்று இன்ஸ்பெக்டருக்கு கட்டாய ஓய்வு அளித்து அவரை காவல் பணியிலிருந்து விடுவித்து அனுப்ப டிஐஜியான பாலகிருஷ்ணன் அதிரடியாக உத்தரவிட்டார். இந்த நிலையில்தான் கடந்த 30ஆம் தேதி அன்று டிஐஜியான பாலகிருஷ்ணன் மாற்றமாகி சென்னை சென்று விட்டதால் கட்டாய ஓய்வு உத்தரவிலிருந்து தப்பித்து விடலாம் என்ற எண்ணத்தில் சிறுகனூர் காவல் நிலைய பணிக்கு சென்ற காவல் உதவி ஆய்வாளரான மணிகண்டனிடம் கட்டாய பணி ஓய்வு உத்தரவின் நகல் வழங்கப்பட்டது. காவல் ஆய்வாளரான மணிவண்ணன் ஓய்வு பெற இன்னும் 6 ஆண்டுகள் இருக்கும் நிலையில் பெண்களுக்கு எதிரான குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டதால் கட்டாய பணி ஓய்வு வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. காவல்துறையினர் தவறளித்தால் ஆயுதப்படைக்கு பணியிட மாற்றம் செய்வதுதான் தண்டனையா என கேள்வி எழுப்பவருக்கு, காவல்துறையில் இருப்பவர்கள் தவறிழைத்தது உறுதியானால் வேலையே பறிபோய்விடும் என எச்சரிக்கும் வகையில் அமைந்துள்ளது இந்த நடவடிக்கை. இந்த அதிரடியான நடவடிக்கையை எடுத்தது வேற யாரும் இல்லைங்க, டிஐஜியான பாலகிருஷ்ணன். இவர் இதுக்கு முன்னாடி மாறு வேடத்தில் சென்று இன்னொரு சம்பவத்தையும் செஞ்சிருக்காரு. அந்த சம்பவம் 2 நாட்களுக்கு முன்னாடி நம்முடைய சேனலில் நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோவையும் பாருங்கள். அதுவும் இதை விட வந்து வேறு லெவலில் இருக்கும், கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள். டிஐஜியான பாலகிருஷ்ணனுடைய இந்த அதிரடியான நடவடிக்கையை பாராட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க என்னோட பேஜ் வந்து லைக் பண்ணுங்கள். கூடவே அந்த ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணும்போது மறக்காமல் சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும். எந்த ஒரு நியூஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். நன்றி, வணக்கம்.